அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடியா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக, ஸோ என்றைக்கும் ஒரு 2 மாதத்து மேலே அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சட்டு மூணு வந்து தகவலும் வெளியாகிருக்கு. ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ எதனால் வந்து அவங்க ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது, எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணல அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் ஸோ யாரெல்லாம் சாலி பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணால் எல்லாருமே எடுத்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸை பார்த்தீங்கன்னா ஸோ கால அவர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து 4 டேஸ் அப்படி அப்டேட் பண்ணுறாங்களே, அதே மாதிரி ஒரு 2 டேஸ் 3 டேஸில் திரும்ப அதே மாதிரி அப்டேட் பண்ணினே இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மட்டும் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா கால அவர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்து ஏற்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே தகுதியான தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையின் மூலம் தான் ஸோ சாலி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த டீல் வந்து ஸோ ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூனிக்குள்ளே சில மாதத்துக்கு வந்து ஸோ அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே தான், ஸோ அப்டேட் வந்து பண்ணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இதுக்கு நிறைய மாவட்டத்துக்கு வந்து சாட்டர்டே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா போன சாட்டர்டே கூட பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணாங்க தரும் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ வெளிவரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கும் யாருக்கெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஸோ இருக்குது அப்படின்னா இந்த தருமபுரி, திருவண்ணாமலை, ஸோ ராணிப்பேட்டை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ இன்றைக்கும் ஒரு சில மாவட்டம் வந்து வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு, நம்ம வந்து டிஆர்எஃப்ஸுமா கால் பண்ணி ஸோ கேட்கும்போது அவங்க வந்து என்ன பதில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், இந்த மன திருத்திக்குள்ள நாங்கள் வந்து இந்த வீக்கில் ஸோ வெயிட் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க, இதில் வந்து ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. இந்த 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டில் எல்லாருமே தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையாக மேலே தான் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு மூலமாக அட்டன் பண்ணிங்களே, ஸோ அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நேர்முகத் தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களை வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மூலம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணிங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க, எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.